You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேளையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு பேசவும் வாருங்கள் என்ற இன்னொரு எபிசோடில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாட்களில் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோமானால் தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். கடந்த நாளெல்லாம் காத்து இந்த புதிய நாளுக்குள்ள நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். இந்த நாளில் உங்களை முற்றிலுமாய் நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொண்டு உங்கள் காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட பேச வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல் அவர் பேசுகிறதையும் நீங்கள் கேட்டு நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறும், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் குறைவுகள் நிறைவாக்கப்படும், உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகாது, நீங்கள் செய்கிறதை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன எல்லா கடைசி கால அடையாளங்கள் நம்ம காலங்களில் நிறைவேறி வருகிறது. மத்தேயு 24 அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிற அநேக காரியங்கள் இப்போ நம்ம கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி வருகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அங்கங்கே நடக்கிற பூகம்பங்கள் நமக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடூர வியாதிகள், கொல்லக்கூடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள் பரவி வருகிறதையும் வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்தில் தான் இப்போது நம் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பஞ்சம் வரும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சத்தின் காலத்தில் தான் உலகமானது கடந்து போகிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நடக்கிறபடியால் நாம் எச்சரிக்கையோடு கூட நடக்க நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் அவர் தெளிவான பாதையில நம்மை நடத்துவார். என மார்க்கில் அவர் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, சம்பவிக்கும் போது நீங்கள் பரலோகத்தை நோக்கி பாருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்பதாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விழிப்பா இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். சோ யூ ஹாவ் டு பி வாட்ச்ஃபுல் என்பதா எழுதப்பட்டிருக்கிறது. விழித்திருந்து நடக்கிற காரியங்கள் எல்லாம் கவனித்து உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வீர்களானால் ஆண்டவர் தெளிவாய் உங்களை நடத்த போகிறார். இந்த பூமியில இருக்கிற வரை நம்மை கிருபையால் முடிசூட்டி அவர் வழி நடத்துவார். ஒருவேளை அவர் வருக தாமதிக்குமானால், நம்முடைய மரணம் முந்திக்கொள்ளுமானால், நாம் இந்த உலகத்தில் கண்களை மூடினவுடனே அவர் சமூகத்தில் நிற்கக்கூடிய கிருபையையும் தகுதியும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி ஆண்டவருக்கு நேராய் நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை நிச்சயமாய் செய்வார். வேதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கப் போகிறேன். அப்போஸ்தலனாக பவுல் தீமோத்திக்கு எழுதின முதலாவது நிருபத்திலே 2 வசனத்திலே அப்போஸ்தலனாக பவுல் தீமோத்தியை பார்த்து இப்படி சொல்லுகிறார், டு தீமோத்தி எ ட்ரூ சன் இன் த ஃபெய்த் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் உண்மை உள்ளவன் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த கால வேளையில நீங்களும் விசுவாசத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஊழியக்காரனாய் தேவனுடைய பிரதிநிதியாய் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேசுகிறேன். விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். வாயில விசுவாசிப்பது வேற, ஆனால் உன் விசுவாசத்தும் செயல்முறைக்குள் வர வேண்டும். உன் விசுவாசம் செயல்முறைக்குள் வரும்போது ஆண்டவர் அதை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். காரணம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவன் நம்மை அழைக்கிறவர், குறைகளை நிறைவாக்குகிறவர், விரோதம் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காத பண்ணுகிறவர். அப்படியானால் அவர் இல்லாததையும் உனக்கு அழைத்து கொடுக்க சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்தை செயல்முறையில கொண்டு வரும்போது
அதை கர்த்தர் கனப்படுத்துவார். ஒருவேளை ஊழிய பாதையில் நீங்கள் கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம், இல்லை குடும்ப காரியங்களிலே நீங்கள் அநேக நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாத தடமாறி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் உன் சூழ்நிலையை மாற்றுவார். அவர் உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். அவர் உன் தேவையை சந்திப்பார். தேவை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை, நம் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவராக இருக்கிறபடியால் அவர் அந்த காரியங்களை வாய்க்கப்பணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். ஆகையால் நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஆகையால் தான் பவுல் தீமோத்தியை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தில் உண்மை உள்ளவன். அப்போ இந்த காலவேளையில் உங்களை ஆராய்ந்து பாருங்களேன், நீங்கள் விசுவாசத்தில் உண்மையாக இருக்கிறீங்களா? ஒருவேளை விசுவாசம் என்பது ஒருவேளை உங்கள் வாயின் அறிக்கையாக இருக்கலாம், ஆனால் செயல்முறையில் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் செயல்முறையை விரும்புகிற தேவன். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் நீ அவரை நம்பி எடுக்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி ஜெயமுள்ளதாய் மாற்றி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற தேவனம் அல்ல, மனம் மாறிவிடுகிற மனுப்புத்திரனம் அல்ல. அவர் இருக்கிறதை இருக்கிற வண்ணமாய் செய்து முடிக்கிறவர். தம்முடைய கிருபையின் பிரசன்னத்தை விளங்க பண்ணுகிறவர், தயவை விளங்க பண்ணுகிறவர், இரக்கத்தை விளங்க பண்ணுகிறவர். அவர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துகிற தேவன். ஆகையால் அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அவர்தான் உங்கள் காரியங்களை மாற்றுவார். அவர்தான் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர்தான் உங்கள் நெருக்கங்களை மாற்றுவார். அவர்தான் உங்கள் போராட்டங்களை மாற்றுவார். அவர்தான் உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆகையால் தான் விசுவாசத்தில் நாம் முன்னேறி கடந்து போக வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானபடியால் அவர் செய்வைகளெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஒன்றமில்லாத இடத்துக்கு கடந்து போன போதிலும் வனாந்தரத்தை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். ஆபிரகாமுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட ஸ்தலத்தையும் மாற்ற முடியும், அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆகையால் தான் லோத்தை விட்டு பிரியும் போது அவர் லோத்தை பார்த்து சொன்னார், நீ எந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுகிறாயோ அந்த இடத்துக்கு நீ கடந்து போ, நீ எடுக்கிற நீ வலப்புறத்தில் போவாயானால் நான் இடைப்படுமா என கடந்து போவேன் என்று அவரோடு கூட பேசினதாக, என்று லோத்தோடு கூட பேசினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆபிரகாமுக்கு தெரியும், ஒருவேளை லோத்து செழிப்பான இடத்தை தெரிந்து கொண்டால் எப்படின்னு அவர் யோசிக்கல. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவரை நன்கு அறிந்து வைத்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வனாந்தரத்தை வயல்வெளியா மாற்றக்கூடியவர். ஆகையால் லோத்து செழிப்பான இடத்தை கொண்டு போய்விட்டாலும், நான் வனாந்தரத்துக்கு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நம்முடைய ஆசீர்வாதங்கள் மனுஷர் மூலியமா இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. ஆகையால் நீங்க மனிதன் மீது நம்பிக்கை வைக்காத பார்ப்பிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும். ஆண்டவர் தம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பணி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாய் செயல்படுங்கள். எப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டிய நேரிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துவார். இயேசு மாறாதவர். இயேசு நிச்சயமாய் கைவிடாதபடி நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் விசுவாசத்தில் உண்மையாயிருங்க, ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. உங்க விசுவாசம் செயல்முறையில கடந்து வரட்டும். அவர் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. அவர்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்களோ அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க கடந்து போகிற பாதைகளில் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் நாச மோசங்களுக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. அவங்க வியாதி படுக்க இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குடும்ப போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவங்க குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கப்படட்டும். அவங்க பண தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். அவங்க பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி விடுதலையோடு கூட சந்தோஷமாய் சமாதானமாய் முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்க கிருபையின் கரங்களுக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் அவர்கள் முன்னேறுவார்களாக. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் இந்த ப்ரோக்ராமை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் 24 மணி நேரமும் கிரேஸ் தொலைக்காட்சி ஆப்பில், கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள அந்த ஆப்பில் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீண்டுமா இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடத்தில் நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.